நம்மளே தான் எல்லா கடைசி காலத்துல வெளிப்படுத்தல் 13ல சொன்னதெல்லாம் செய்யறோம். இன்னும் ஒண்ணே ஒண்ணு நடக்கல. அதனால தப்பிச்சிட்டு இருக்கோம். இந்த சிப் கொண்டு வந்து நம்ம கையில போடுவாங்க. அதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, யுஎன் சொன்ன மாதிரி உலகளாவிய கவர்மெண்ட் ஒன்னு ஃபார்ம் பண்ணும்போது இப்ப இந்த பாஸ்போர்ட்டுக்கு பதிலா உலகளாவிய வேக்சின் சர்டிபிகேட் எல்லாம் கையில வந்து எங்க போனாலும் இதை காட்டணுங்கிற ஒரு நிலைமை வரும். அவ்வளவுதான் வெளிப்படுத்தல் 13-16 நிறைவேறிடும். அந்த கவர்மெண்ட் ஆன்டி கிரைஸ்ட் கவர்மெண்டாக இருக்கும். அந்த முத்திரை அந்தி கிறிஸ்துவின் முத்திரையாக இருக்கும். இப்ப அதுக்கு முன்னாடிக்கான வேலை தான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. இதெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல. இந்தியால இந்த பயோசிப்புங்கிற கான்செப்ட் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்திலேயே இல்ல. இப்போ எல்லாத்தையும் கொண்டாந்தாச்சு. இதை மட்டும் யோசிங்க, கையும் நெத்தியும் காட்டுறதுங்கிறது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சா? எவ்வளவு அழகா உலகம் அதுக்கு சேஞ்ச் ஆயிருச்சு பாருங்க. நான் எப்பவும் சொல்லுவேன், அவங்க டெக்னாலஜி கண்டுபிடிச்சாங்க, அவங்க செய்யறாங்க, ஆன்டி கிரைஸ்ட் கவர்மெண்ட் வரப்போது அவன் பண்றான் இவன் பண்றான், இல்ல கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது.